வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க ப்ரமோ 1 & 2 பத்தி பார்க்கலாம். இவங்கெல்லாம் வேலைக்காக மாட்டாங்க, நம்மளே எதையாவது ஒன்று பண்ணாதான் உண்டுன்னு சொல்லி பிக் பாஸ் இன்னைக்கு ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ உள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் கூட இருக்கிறவங்களை மாதிரியே கேரக்டராக மாறணும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த ப்ரொமோவில் தெரிகிறத வச்சு பார்த்தா விஷ்ணு மாயா மாதிரி இருக்காங்க, மாயா விஷ்ணு மாதிரி, கானா பாலா அவர்கள் அக்ஷயா மாதிரி, அண்ட் ஐ திங்க் பூர்ணிமா வந்து எதிர் இவர் விக்ரமாக இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா மணியாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் விக்ரம் வந்து இவங்க ரவீனா கேரக்டர் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஏதோ சம்திங் ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் இதில் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுட்டாரு பிக் பாஸ். இவருக்கு கேப்டன் தினேஷ்க்கு கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துட்டாருங்க. சாதாரணமே மனுஷன் பின்னி எடுக்கிறாரு, இன்னும் இதை வேற சொல்லிட்டாங்களா, அவ்வளவுதான். பயங்கரமாக இருக்கும் போல், விஷ்ணுக்கும் அவருக்கும் செம்ம மோதல் வருது. இவர் சீக்ரெட் டாஸ்க்காக பேசுகிறாரு, விஷ்ணு அவருடைய டெம்பர்மெண்ட்டை விட்டு பயங்கரமாக கத்துறாரு. விஷ்ணு இவரை பார்த்து நிறையன்னு சொல்ல, அதுக்காக தினேஷ் நீங்கள் இப்படியா சொல்லுவீங்க விஷ்ணுவை பார்த்து அமுல் பேபின்னு சொல்லிட்டாருங்க. அந்த மனுஷன் என்ன மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் போய் அமுல் பேபின்னு சொன்னால் அவருக்கு கோபம் வராது. ஸோ பயங்கரமாக எகிர ஆரம்பிச்சிட்டாருங்க. இன்றைக்கி காலையில் நடந்த டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவுக்கு பச்சோந்தின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அது போக இவர் வேற நம்மளை அமுல் பேபின்னு வேற சொல்கிறாரு, இப்படி அசிங்கப்படுத்துகிறாரு மனுஷன். அது போக வந்து நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரியான வார்த்தைகளில் பேசுகிறாரு, கத்துறாருன்னு ரெண்டு பேரும் மாறி மாறி கத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்க ஹவுஸ்மேட்ஸ் இது உண்மையான சண்டையா இல்லை என்னையா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம்.